ஹலோ கைஸ் நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய் பாய் இந்த வீடியோவில் கோனஹா கிரஷாக்கோட பஸ்ட் எபிசோட தான் நம்ம பார்க்க போறோம் எபிசோட் நம்பர் எயிட் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒக்காக இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா வெடிக்கும் இதை நோட் பண்ற சாஸ்கே கக்காசி காயெல்லாம் ரொம்பவுமே பயப்படுவாங்க என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி பக்கி காங்குரு டெமாரி பாத்தீங்கன்னா நம்ம மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்க விஷயத்த சொல்லுவாங்க இந்த இடத்துல ஜீரோ ஹவர் ஆஃப் லீஃப் வில்லேஜ் பிகின்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க இதுக்கப்புறமா இதெல்லாம் பாக்குற ஒக்காக இருந்துட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தான் காசைக்காகோட சுயரூபமே தெரியும் அன்பு பிளாக் ஆப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேத்தையுமே காப்பாற்றலான்னு வருவாங்க இந்த இடத்துல சாண்ட் வில்லேஜ் சேர்ந்த நிஞ்சாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா தடுத்துட்டு நீ கீழே போ நாங்க மேல பாத்துக்கணும்னு சொல்லி டீமவே பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிப்பாரு ரெண்டு ஸ்குவாடா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காசைக்காக இருந்துட்டு ஒக்காகவே தூக்கிட்டு மேல போயிருவாரு டாப்புக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சவுண்ட் நிஞ்சாவை சேர்ந்த ஒரு நாலு பேர் இருப்பாங்க இந்த டீமோட நேம் பாத்தீங்கன்னா சவுண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க நாலு பேர்த்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரா இருக்க இருக்கான் இல்லையா அவன் பேர் பாத்தீங்கன்னா சாக்கோனான் ஊகோன் அதே மாதிரி ஜிரோபோ கிடோமாரு டாயுயா டாயுயா பாத்தீங்கன்னா பீமேல் அன்பு பிளாக் ஆப்ஸ் அட்டாக் பண்ணுறது வரப்பத பார்க்குற காசைக்காக வந்துட்டு இதை எப்பவே செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஞ்சா ஃபோர் ஃபிலிம்ஸ் ஃபார்மேஷன் அப்படிங்க விஷயத்தை பண்ணுவாங்க கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒரு பேரியர் மாதிரி இதுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க இந்த இடத்துல நம்ம ஏதோ வித்தியாசமான விஷயத்த பண்ணி மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆன்புஸோட லீடர் வந்து சொல்லுவார் இதுக்கப்புறமா ககாஷியன் காய் காப்பாற்றுறதுக்கு போகலான்னு போவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமிஸ் அப்பியர் ஆயிடுவாங்க இந்த இடத்துல ஒக்கா கேக்க மெயின் விஷயமே என்னென்னா நம்ம ஒரு ட்ரீட்டி அலைன் சைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு அதெல்லாம் சும்மா வெளிப்பூசல் தான் அப்படி இல்லை ஏமாத்துல ஏன்னா நீங்க எப்படி உங்க காட்ஸை டவுன் பண்ணி பண்ணிருப்பீங்க இப்படி எங்ககிட்ட மாட்டியிருப்பீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுவாப்புல இந்த இடத்துல வந்துட்டு இத கொஞ்சம் டீப்பா கன்சிடர் பண்ணி பாருங்க இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு இல்லன்னா வாரம் ஸ்டார்ட் பண்ணதான் போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு இந்த இடத்துல வந்துட்டு வயசாயிட்டாலே இந்த மாதிரியான விஷயங்கள் தானே தோணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லிட்டு சரிதான சருட்டோ பிசினஸே அப்படின்னு சொல்லுவான் இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஹொக்காகவே ஒரு சின்ன விஷயத்தை நோட் பண்ணுவாரு அது என்னன்னா இவன் காசைக்காகவே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த காட் பண்றதுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சிருப்பாங்களே ஜோனிட்டர் மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க நான் சுனியின் எக்ஸாம் பாக்கறதுக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாண்ட் வில்லேஜ் சேர்ந்தவங்க அந்த சமனிங்க வந்து ப்ராப்பரா பண்ணி முடிச்சிருவாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மூணு ஸ்னேக் பாட்டு பயங்கரமா வரும் டோட்டலாவே ஒரு வால லைட்டா தட்டியே பாத்தீங்கன்னா உடச்சரியும் நீ போய் இதை ஒக்காக கிட்ட நோட்டிஃபை பண்ண அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுருவாங்க இதுக்கப்புறமா உள்ள வரத பாக்குற நிறைய சுனின்னு சேர்ந்துட்டு உனக்கு உள்ள வரக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லி அதை பயங்கரமா அட்டாக் பண்ணுவாங்க ஃபைட்ல வெறித்தனமா போயிட்டு இருக்கும் இதுக்கிடையில பாத்தீங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை கால் பண்றதுக்காக ஒரு நிஞ்சா போவாரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட குணாயிஸ் அவர் அட்டாக் பண்ணியிருக்கும் யாரான்னு பார்த்தா சேண்ட் இன்ஜாஸ் தான் அட்டாக் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீஃப் இன்ஜாஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க இதுக்கு இவங்களும் காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறமா டெமாரியன் காங்குரோ காராவுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினாக பக்கி வந்துட்டு என்ன தான் பண்ணுறீங்க அவன் என்னத்துக்கு ப்ரொசஸ் பண்ணிக்கணுமே அப்படிங்கிற விஷயத்தலாம் பேசுவாங்க ஏன் இந்த இடத்துல அந்த விஷயம் நடக்க மாட்டேங்கன்னா சாஸ்கே பார்த்தீங்கன்னா அதை லிட்டரலாக தடுத்துருப்பான் கிட்டத்தட்ட அதை ஏன் அப்பா இதெல்லாம் பிளான் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பண்ணிக்க வேண்டியதான விஷயத்தான் பேசிட்டு இருப்பாங்க மெயினாக அந்த பக்கம் என்ன விஷயங்கள் நடக்கும்னா சேண்ட் வில்லேஜஸ் பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜஸ் கேங்ஸ்டர்ஸை சேர்ந்த டிஞ்சர்ஸ்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த காரா எங்க தான் இருக்கான் அவன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பக்கி இருந்துட்டு முதல் காராவை கூட்டிட்டு போய் அவனோட ஊன்ஸுக்கு ஏற்ற மெடிக்கேஷனை கொடுங்க அவன் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மிஷினுக்கு டக்குன்னு கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு டெமாரி இருந்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்பா அதுக்கு நான் ஒன்னும் சில பேர்த்த கவனிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லுவாரு நீ நேச்சம் மேல பிளான் போவாது தம்பி அப்படிங்கிற விஷயத்தை கென்மா சொல்லுவாரு இதுக்கப்புறமா கென்மா மெயினா சாஸ்கேட்ட சொல்ற விஷயம்னா நீ இப்பவே வந்து சுனி லெவலுக்கானதை வந்து அச்சீவ் பண்ணிட்ட முதல் நீ உனக்கான இந்த லீஃப் ஷினோபியா பண்ண வேண்டிய கடமை ஒன்று இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த காராவோட மேட்ச் பார்த்திங்கன்னா இப்போ பாதியோட ஸ்டாப் பண்ண மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட அவனை ரியல் டைமில் போய் டிஃபிட் பண்ணுவோங்க விஷயத்த தான் சொல்லுவார் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காராவை டிஃபிட் பண்ணி அவங்க விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கிளம்பி போவான் பக்கி அட்டாக் பண்ணி அதை ஸ்டாப் பண்ண நினைப்பான் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கென்மா அவரோட குணாயசை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த குணாயசை அட்டாக் பண்ணிடுவார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஸ்கே வந்து அந்த விஷயங்கள்ல வந்து எஸ்கேப் ஆகி காரா கூட ஃபைட் பண்ணுறதுக்கு போவான் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒக்காகே அண்ட் காசைக்காகே பேசாத காட்டுவாங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே பயங்கரமாக தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட காரா மட்டும் டிராவல் பண்ணலைன்னா இந்த விஷயத்தை முடிச்சிருக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி தான் காஜே காகே சொல்லுவாரு மெய்னா உன்னோட டார்கெட் என்ன இந்த லீஃப் வில்லேஜும் அதே மாதிரி சாஸ்கே கரெக்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு காரா மட்டும் வேக் ஆயிட்டான ஆவணம் வச்சு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த காட்டப்போன்னா சொல்லுவாரு இதெல்லாம் நீ நினச்ச மாதிரியெல்லாம் முடியாது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இதெல்லாம் நான் உனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிக் கொடுத்துருக்கனே அப்படின்னு சொல்லுவார் இந்த இடத்துல காஜே கஹாவோட ஃபேஸை பிச்சை அறியுவார் கிட்டத்தட்ட சொன்னப்பவே இவன் ஒரு உரோச்சி மருங்க விஷயத்தை பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாரு சரூ டோபி மெயினா ஒக்காகி சொல்ற விஷயம்னா எண்ணெயில அவ்வளவு சீக்கிரத்துல உன்னால கொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு நான் தான் உங்ககிட்ட அப்ளை சொன்னேன் இல்லையா பிப்த் ஒக்காகி தேவைப்படுறாங்க குயிக்கா சர்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்பா இதுக்கப்புறமா நிஞ்சா அகாடமியில காட்டுவாங்க இருக்கா வந்து நாட்டோவை பத்தி ரொம்ப ஒரி பண்ணிட்டு இருப்பாரு இருந்தாலுமே இந்த இடத்துல நம்ம பர்டிகுலரா ஒரு ஸ்டூடெண்ட்காக மட்டும் டோட்டல் கன்சர்ன் வைக்க கூடாதுன்னு நினைப்பாரு மெயின் அந்த இடத்துல பசங்க கண்டுபிடிச்சிருவாங்க நாட்டோவை பத்தி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் உங்ககிட்ட பத்து லேப்ஸ் உடச்சோன்னு நீங்க இங்கே என்னடா பண்றேன்னு சொல்லுவாங்க நாங்களா அதை ஆல்ரெடி முடிச்சாச்சு நீங்க தான் டே ட்ரீம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஸ்மோக் வாது அப்புறம் நிறைய ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பசங்க நோட் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல இபிகே காட்டுவாங்க இபிகே அவரோட டீமோட இருப்பாரு அது அந்த உரோச்சி மருவே தான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது உரோச்சி மாறுங்கிறதுனால இதெல்லாம் ரொம்பவுமே மோசமா தான் முடிய போதுங்க மாதிரி தான் நினைப்பாங்க இந்த இடத்துல இபிகே கூட இருக்கிற ஷினோபி பாத்தீங்கன்னா உரோச்சி மாறு அவ்வளவு பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி கேட்பான் இந்த இடத்துல மெயினா இபிகே சொல்ற விஷயம்னா ஓரோச்சி மாறு வந்து தேர்ட் ஹொக்காகேவோட ஸ்டூடெண்ட் தான் அப்புறம் ரோக் நிஞ்சா வானாங்க மாதிரி எல்லாத்துக்குமே கேள்வி வரும் அந்த கேள்வியை தான் பார்த்தீங்கன்னா அந்த சினோபியும் கேட்பாரு இந்த இடத்துல பிக்கி சொல்ற மெயினான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வந்து டிசைட் பண்ணுற டைம்ல பார்த்தீங்கன்னா ஃபோர்த் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து தேர்ட் ஒக்காகவே வந்து பிலீவ் பண்ணியிருப்பாரு கிட்டத்தட்ட ஒரோச்சி மாருக்கு வந்து ஃபோர்த் ஒக்காகவே ஆகணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா டெனை பண்ணியிருப்பாரு அந்த கோவத்திலும் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார் ரெண்டாவது நான் சின்ன பையன் இருக்கும்போது அவனை பார்த்துருக்கேன் அவன் எனக்கு மனுஷன் மாதிரியே கணக்கு தெரியல ஏதோ ஒரு வினோதமான ஜந்து ஹியூமன் ஃபார்ம்ல இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார் அது ரொம்பவுமே பயமுறுத்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவாரு இதுக்கப்புறமா எபிகே இருக்க இடத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு லீஃப் நிஞ்சா வருவாரு கிட்டத்தட்ட அவர் தான் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லுவார் இந்த மாதிரி அந்த பக்கமும் அட்டாக்ஸ் நடக்குது இங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட ஸ்குவாட்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணி தாட்டி விடுவார் கிட்ட பாத்தீங்கன்னா காய் வந்துட்டு நம்ம ரொம்பவுமே கேர்லஸா இருந்துட்டு விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருப்பார் மெயினாடி கக்காசி அங்க பாடுறா அப்படின்னு சொல்லி காட்டுவார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உரோச்சிமாருக்க விஷயத்த பார்த்திருவாங்க சர்க்கூரா அவனை பார்த்த உடனே இவன் சாஸ்கேக்காக தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே திரும்பி பார்த்தா அவன் அரையனால இருக்க மாட்டான் அவன் எங்க போயிட்டு ரிட்டர்ன்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங் இருப்பா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சவுண்ட் நிஞ்சர்ஸ் அட்டாக் பண்ணுறக்கு வருவாங்க கக்காஷி டோட்டலாகவே அவங்கள டிஃபீட் பண்ணிடுவார் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிலுங்கிறதே வெறித்தனமாக போகும் இருக்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக காய் அண்ட் கக்காஷி ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணுவாங்க இந்த இடத்துல காய் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஹொக்காகேக்கு ஏதாவது சப்போர்ட் கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்ல வருவார் கக்காஷி வந்துட்டு அதை டோட்டாவே டெனைன் பண்ணிடுவார் ஆஃப்டர் ஆல் அவர் ஹொக்காகே அதை முதல் மைண்டில் வை அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார் சருடோபியை எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஆள் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்க மாதிரி தானே பார்த்துருப்பீங்க அவரோட ரியல் பவர் வந்து உங்களுக்கு யாருக்குமே தெரியாது இந்த எபிசோட்ஸில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ஷினோபி வேர்ல்ட்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷினோபி யாருனா ஃபஸ்ட் ஒக்காகே செகண்டு பவர்ஃபுல் ஷினோபி யாருனா மாதரா உச்சிகா தேர்ட் பவர்ஃபுல் ஷினோபி பார்த்தீங்கன்னா டோபி ராமா செஞ்சு ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஹீரோசன் சரு டோபி அவரு தான் நம்மளோட தேர்ட் ஹோக்காகே இதுக்கப்புறமா ஒருச்சி மாறு தேர்ட் ஹோக்காகே பேசிட்டு இருக்கதை காட்டுவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினாக தேர்ட் ஹோக்காகே சொல்கிற விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்சேவ் கொண்டு சந்தோஷமாக இருக்க போறேன் இல்லை சோகமாக இருக்க போறேன் மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்வி குருவிகள் இந்த இடத்துல நான் அதுக்கெல்லாம் ஃபீலே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குணாய் வச்சு குத்திரமாய் போவான் பிளட்டு தெரிக்கும் கக்காசியன் காயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகி பார்ப்பாங்க என்னடானா உரோச்சி மாதிரி அவனோட கையிலே தான் குத்தி இருப்பான் கிட்டத்தட்ட அதுக்கு என்ன ரீசன் சொல்லுவானா எனக்கு தூக்க கலக்கமாக இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நான் முடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான் தேர்ட் ஹொக்காக இருந்துட்டு உனக்கு ஒரு விஷயனாவது பண்ணுறக்கு அதுக்கான மெயின் கோலோ இல்லை மோட்டிவோ வேணுண்டா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக சொல்லுவார் எனக்கு ஒரு கோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் வில்லேஜை க்ரஷ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவான் இதுக்கப்புறமா கக்காஷி ரொம்பவுமே ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு இது கடையிலேயே பார்த்தீங்கன்னா

たけあぶのなかえすったこらさやぶからぼにすったこらさやぶれたらぶれたもてすったこらさやぶれかぶれのやぶいしゃが。